அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். தொடர்ந்தும் இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளாக பேசி 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 திடீரென்னு கிட்ட சேனலை போய் பார்க்கும்போது ஏதோ நியூஸ் சேனல் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 2 வாரமாக இலங்கையில் நடக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த நியூஸ் சம்மந்தமான பொலிட்டிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளை மட்டுமே பேசி பேசி நியூஸ் சேனலில் பண்ணுற அப்டேட் மாதிரி தான் சேனல் இருந்து கொண்டு இருக்குது. அதனால் இன்றைக்கும் இந்த இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியே பேசி ப்ரெஷரை ஏற்றாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரையில் அப்டேட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி வேறு விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். அதனால் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் தானே. ஸோ எங்களோட ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும், நாங்கள் வேறு நிறைய விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரியான வேறு விஷயங்களை பற்றியும் பேசுவோம். ஸோ இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், அந்த வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கிற நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக டயலாக் என்ற நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நெட்ஒர்க்கை திட்டாமல் இருந்திருக்க மாட்டிங்க. நான் இது வந்து டயலாக் நெட்ஒர்க்கை குறையாக சொல்லணும்னு சொல்ல வரல, பட் பெரும்பாலாக நடக்கிற விஷயம் இதுதான். எல்லாருமே வந்து டயலாக் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க, வந்து கவரேஜ் பிரச்சனையாக இருக்குது, நெட்ஒர்க் வந்து ஸ்பீடாக வேலை செய்யலைன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டயலாக் நெட்ஒர்க்கில் சரியில்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் சொல்லப்படுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த நெட்ஒர்க்கை பற்றி சொல்லப்பட்டாலும், இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலும், இலங்கைக்குள்ளே இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த டயலாக் நெட்ஒர்க் தான். இவ்வளவு ஏன் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருந்த இந்த சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியான்றது இலங்கைக்குள்ளே வந்ததுக்கான பேசிக்கான காரணமே இந்த டயலாக் நெட்ஒர்க் தான். நான் விளக்கமாகவே சொல்கிறேன், இலங்கைக்குள்ளே 17 மில்லியனுக்கு மேற்பட்ட டயலாக் நெட்ஒர்க் யூசர்ஸ், இலங்கையில் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் 57% மேற்பட்ட, அரைவாசிக்கு மேற்பட்ட ஷேர்ஸை வச்சுருக்கிற ஒரு கம்பெனி, இலங்கையினுடைய 7வது மிகப்பெரிய கம்பெனி, ஒரு வருடத்துக்கு மட்டும் 100 பில்லியனுக்கு மேற்பட்ட வருமானம் பெற்றுக்கொள்கிற ஒரு கம்பெனி. அந்த டயலாக் என்ற அந்த பிராண்ட் நேம் இருக்குது தானே, அந்த பிராண்ட் நேமோட வேல்யூ மட்டும் 28 பில்லியன் ருபீஸ். இதுதான் டயலாக், இலங்கையினுடைய No.1 நெட்ஒர்க். ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கோ, ஆனால் இது சத்தியமாக ப்ரமோஷன் இல்லை, இதுதான் டயலாக்கினுடைய உண்மையான ஒரு கதை. இலங்கையினுடைய No.1 நெட்ஒர்க், நீங்கள் நம்பலன்னு சொன்னாலும் அதுதான் நெசம் என்ற மாதிரி, இலங்கையினுடைய No.1 இடத்துல, ஒரு No.1 பொசிஷனில் இருக்கிற ஒரு நெட்ஒர்க் தான் இந்த டயலாக் என்ற நெட்ஒர்க். இப்படிப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி தான் இந்த டயலாக். இது எல்லாத்தையுமே விட ஒரு ஷோக்கிங்கான விஷயம் சொல்லவா, இலங்கைக்குள்ள 5G நெட்ஒர்க்கை கொண்டு வந்ததும் டயலாக் தான். நம்ப முடியலை தானே. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், 1993 தான் இலங்கைக்குள்ள டயலாக் கம்பெனி உருவாக்கப்படுது. இதை உருவாக்குறது யாருன்னு சொன்னால் எம்டிஎன் நெட்ஒர்க்ஸ் என்ற ஒரு கம்பெனி. இந்த எம்டிஎன் நெட்ஒர்க்ஸ் என்ற கம்பெனி வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே இப்போ யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிற நெட்ஒர்க்கை அறிமுகப்படுத்தின ஒரு கம்பெனி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட உலக அளவில் இருக்க மிகப்பெரிய கம்பெனி தான் இந்த எம்டிஎன் நெட்ஒர்க்ஸ்ன்றது. அந்த கம்பெனி மலேசியாவில் இருக்கிற ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி மூலமாக 90% ஷேர்ஸையும், இலங்கைக்குள்ளே இருந்த கேபிட்டல் மகாராஜா குரூப் ஆஃப் கம்பெனியிட 10% ஷேர்ஸையும் சேர்த்து தான் 1993 இலங்கைக்குள்ள டயலாக் கம்பெனி உருவாக்கப்படுது. டயலாக் இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே 3 நெட்ஒர்க் இலங்கைக்குள்ள இருந்து கொண்டு தான் இருக்குது. 4வது ஒரு நெட்ஒர்க்காக தான் இலங்கைக்குள்ள டயலாக் வருது. இதை ஏன் சொல்கிறேன்றது பிறகு உங்களுக்கு விளங்கும். இதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு 1995 சவுத் ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக GCM டெக்னாலஜி அறிமுகப்படுத்தி ஒரு டிஜிட்டல் நெட்ஒர்க்காக டயலாக் அறிமுகமாகுது. இந்த GCM டெக்னாலஜின்றது வந்து 2G நெட்ஒர்க் இருக்குது தானே, அந்த 2G நெட்ஒர்க் தான் இந்த GCM நெட்ஒர்க்ன்றது. அதை வந்து சவுத் ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக டயலாக் நெட்ஒர்க் தான் அறிமுகப்படுத்துது. டயலாக் GCM என்ற பேரில் தான் ஒரு பிராண்ட் நேம் டயலாக்கு உருவாகுது. அதுதான் ஃபர்ஸ்ட்டாக உருவாகின பிராண்ட் நேம். இந்த GCM என்ற 2G நெட்ஒர்க்கை ஃபர்ஸ்ட் டைமாக டயலாக் அறிமுகப்படுத்தினதால எல்லாருட கவனத்தை மீறுத்து அந்த ஏற்கனவே இருந்தது தானே 3 நெட்ஒர்க், அந்த 3 நெட்ஒர்க்கை விட டயலாக்குண்ட யூசர்ஸ் அதிகமாகுது. நான் இதை முதலே சொன்னாந்தானே ஒரு விஷயம் உண்டு, 4வதாக தான் டயலாக் வந்து இலங்கைக்குள்ளே வந்தேன். ஆனால் 2 வருஷத்தில் அந்த 3 கம்பெனியை பீட் பண்ணி 1வது பொசிஷனுக்கு டயலாக் போகுது. 1997 இந்த எம்டிஎன் நெட்ஒர்க்கிட புதிய CEOவாக ஹன்ஸ் விஜயசூரிய என்றவர் வந்து நியமிக்கப்படுறார். இவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுற நேரத்தில் இவர் அந்த வயசு 29 வயது. 29 வயசுலேயே, ஒரு இளம் வயசுலேயே $multi-million இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு CEO ஆகிறார். இவர் தான் இப்போ இலங்கையில டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். அதுக்கு பிறகு 1998 கிட்டத்தட்ட 75,000 யூசர்ஸை டயலாக் நெட்ஒர்க் இலங்கைக்குள்ளே உருவாக்குது. இந்த எம்டிஎன் நெட்ஒர்க்ஸ் 1998 தான் அவர்களுடைய முதல் மில்லியன் லாபத்தை
டயலாக் நெட்வொர்க்குகளிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். 2000 ஆண்டுகள் எல்லாம் இலங்கைக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணப்படுற நெட்வொர்க்காக டயலாக் நெட்வொர்க் இருந்து கொண்டிருக்கு. 2001 ஆண்டில் டயலாக் இன்டர்நெட் என்ற ஒரு விஷயத்தையும் சவுத் ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக டயலாக் தான் அறிமுகப்படுத்துது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தானே, டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே இலங்கைக்குள்ளே அறிமுகமானதுக்கான முக்கியமான காரணமே, சவுத் ஏசியாவிலேயே அறிமுகமானதுக்கான முக்கியமான காரணமே இந்த டயலாக் நெட்வொர்க் தான். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி எல்லா விஷயத்தையுமே, ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமான எல்லா விடயங்களையுமே டயலாக் தான் முதல் முதலாக அறிமுகப்படுத்துது. இது முதல் முதலாக அறிமுகப்படுத்துறதால அதிகமான ஆக்கள்கிட்ட கவனத்தை வந்து இருக்குது. எல்லாருமே வந்து டயலாக்கோட பக்கமே வரணும், அவர்களுக்கு நிறைய யூசேஜ் வந்து கிடைக்கிறதால எல்லாருமே டயலாக்கோட பக்கமே வரணும். இந்த ஜிஎஸ்எம் 2G நெட்ஒர்க்கை மட்டுமே யூஸ் பண்ணி ஜிபிஆர்எஸ் அண்ட் எம்எம்எஸ் சிஸ்டத்தையும் இலங்கைக்குள்ளே முதல் முறையாக டயலாக் தான் அறிமுகப்படுத்துது. அதுக்கு பிறகு 2004 ஆண்டில் டயலாக் நெட்ஒர்க் முதல் முறையாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை, டயலாக் ஜிஎஸ்எம்ல 2G நெட்ஒர்க்லேயே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை பெற்றுக்கொள்ளுது. 1 மில்லியன் பயனர்கள், டயலாக் நெட்வொர்க் யூஸ் பண்ணுற பயனர்களை பெற்றுக்கொள்ளுது. 2005 ஆண்டில் டயலாக் ஜிஎஸ்எம்ன்றது ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 10 வருடம் பூர்த்தியானதை செலிப்ரேட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து நடத்தப்படுது. அந்த ப்ரோக்ராமில் அந்த நாள்லேயே டயலாக் ஜிஎஸ்எம் இருந்த டயலாக்கோட அந்த பிராண்ட் நேம் டயலாக் டெலிகாம் பிஎல்சி என்று மாற்றப்படுது. அதுக்கு பிறகு டயலாக் டெலிகாம் அவர்களோட 712 மில்லியன் பங்குகளை, அவர்களோட ஒட்டுமொத்த ஷேர்லையும் வந்து கிட்டத்தட்ட 9% ஷேர்ஸை வந்து, அந்த 9% ஷேர்ஸையும் விற்பனை செய்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம். அந்த 712 மில்லியன் பங்குகளில் ஒவ்வொரு பங்கும் 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் வரைக்கும் விற்பனை விலையாக ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஆனால் அது ஓப்பன் பண்ணி ஒரே மணித்தியாலத்தில் அந்த ஒவ்வொரு பங்குகளோட விற்பனை விலையும் 3 மடங்காக அதிகரிக்கப்படுது. 3 மடங்காக அதிகரித்து அந்த 9% ஷேரில் மட்டும், 712 மில்லியன் ஷேரில் மட்டும் டயலாக்குக்கு 8.53 பில்லியன் ரூபீஸ் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டாக டயலாக் டெலிகாமுக்குள்ளே வருது. இந்த ஒரு ஷேர் சேல்ஸ் இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்குள்ளே விற்பனை செய்யப்பட்ட மிகப்பெரிய பங்கு விற்பனையாக இருந்து கொண்டிருக்குது. அந்தளவுக்கு அந்த காலகட்டத்திலேயே டயலாக் இலங்கைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டு எல்லா நெட்வொர்க்கையுமே வந்து பீட் பண்ணி முழு மக்களோட கவனத்தையுமே வந்து அவர்கள்ட பக்கம் திருப்பிட்டோம். நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கை கிரியேட் பண்ணி முழு மக்களோட கவனத்தையும் அவர்கள்ட பக்கம் திருப்பினதால் அவர்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து பயங்கரமாக ஒரு உச்ச நிலையில் இருந்து கொண்டிருந்தது. அடுத்தடுத்து இதை விட பெரிய ட்விஸ்டெல்லாம் இருந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இலங்கைக்குள்ள No.1 கம்பெனியாக டயலாக் இருந்து கொண்டிருக்கு. அதை எப்படி இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்ததுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, நல்லாவே பாருங்கள். 2005 ஆண்டு டிசம்பரில் இலங்கைக்குள்ளே இருந்த MTT நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியிட ஒட்டுமொத்த அந்த கம்பெனியிட 100% ஷேர்ஸையும் 1.83 பில்லியனுக்கு டயலாக் டெலிகாம் அந்த மொத்த ஷேரையும் வந்து வாங்கி கொள்றோம். இந்த MTT நெட்ஒர்க் யாருன்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருந்த டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணி கொண்டிருந்த ஒரு கம்பெனி தான் இந்த MTT நெட்ஒர்க்ன்றது. இந்த கம்பெனியை டயலாக் வாங்கி டயலாக் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் பெயர் மாற்றி அவர்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுது. அடுத்த வருஷம் 2006 டிசம்பரில் DTH சேட்டலைட் டெலிவிஷன் ப்ரைவேட் லிமிடெட்டை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுது. அதை 523.8 மில்லியனுக்கு வாங்குது. அதை வாங்கி டயலாக் டிவி என்று பெயர் மாற்றி அதையும் சொந்தமாக்கி கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி இலங்கைக்குள்ளே இருந்த டெக்னிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா முக்கியமான இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே டயலாக் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கம்பெனியாலையும் வந்து எதுவுமே செய்ய முடியலை. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு இலங்கைக்குள்ளே டயலாக்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் பரவலாக இருந்தது. அதனால எல்லா கம்பெனியுமே வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தமான கம்பெனிகள் எல்லாத்தையுமே டயலாக் வந்து ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணி கொள்றோம். டேக் ஓவர் பண்ணி அவர்களோட மார்க்கெட்டை ஒரு பெரிய அளவில் இலங்கைக்குள்ள பரந்தளவு மார்க்கெட்டாக உருவாக்கிருந்தோம். அப்படி உருவாக்கித்தான் அசுர வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு டயலாக் இலங்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டை வச்சு கொண்டிருக்கு. மொபைல்ஸ், ஃபிக்ஸ் லைன், டெலிவிஷன், ப்ராட்பேண்ட் சொல்லி முக்கியமான எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இன்றைக்கு டயலாக் இலங்கையில் இருந்து கொண்டிருக்குது. 29 வருடமா இலங்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இப்ப வரைக்கும் ரன் பண்ணி கொண்டிருக்குது. இப்ப டயலாக்கோட சேர்மன் போஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு சொன்னா டேவிட் நைபெக் லவ் என்றவர் தான் சேர்மனா இருந்து கொண்டிருக்கார். இவ்வளவு பெரிய அளவுல மார்க்கெட்டிங்கை வச்சிருக்கிற டயலாக்கோட ஒரு வருட வருமானம் அவ்வளவு தெரியுமா? டயலாக்கோட ஒரு வருஷத்துக்கான ரெவன்யூ மட்டும் 120.14 பில்லியன் ரூபீஸ். ஸோ இந்தளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த டயலாக்ன்றது. இலங்கைக்குள்ளே இருக்கிற இப்போ இருக்கிற அத்தனை டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இலங்கைக்குள்ளே அறிமுகமாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது தான் இந்த டயலாக். ஆனால் எதுக்காக இந்த நெட்ஒர்க்கில் மட்டும் மக்கர் பண்ணுறாப்புலான்னு தெரியலை, எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நானும் தான் டயலாக் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணினான்.
லைட்டாக மக்கர் தான் பண்ணுறாப்புல, கொஞ்சம் மனசு வச்சு நல்லபடியாக நெட்ஒர்க்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷமாக யூஸ் பண்ணுவோம் தானே. ஸோ இதுதான் வந்து இந்த டயலாக்ன்ற இலங்கைக்குள்ளே இருக்கிற 7வது லார்ஜஸ்ட் No.1 டெலிகம்யூனிகேஷன் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு அந்த கம்பெனி எப்படி மேலே வளர்ந்து வந்ததுன்ற ஸ்டோரி. ஆனால் இன்னொன்று, இது ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்தது, ஆனால் சத்தியமாக ப்ரொமோஷன் இல்லை. நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு ஆர்டிக்கிளை வந்து கூகுளில் எழுதப்பட்டிருக்குது டயலாக் பட்டினது. இலங்கையினுடைய No.1 நெட்ஒர்க்னு சர்ச் பண்ணிங்கன்னா டயலாக் தான் இலங்கையுடைய No.1 நெட்ஒர்க்காக இருந்து கொண்டிருக்குது. அதனால் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் இல்லை. எதுக்கும் நான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை டயலாக்கோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். டயலாக் கரெக்டாக எனக்கு வேறு உடைய ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னு சொன்னால் இது அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்துருக்குது. ஓகே, எனிவேஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னடா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் டயலாக் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு என்ன ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க, இப்போ இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இலங்கை அப்டேட் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ளணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.